So hi hello and welcome guys. இன்னைக்கு இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா Hero Xtreme 160R பைக் பத்தின ஒரு கம்ப்ளீட்டான ஸ்பெக்ஸ் வித் அதனுடைய pros and cons என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்த பைக் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கல இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பிடிக்கல அப்படிங்கறத கீழ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க and உங்களுக்கு இந்த பைக்கை வேற ஏதோ பைக்கோட கம்பேர் பண்ணனுமா என்ன அப்படிங்கறதையும் கீழ நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணீங்கன்னா நாம அதுக்கு ஒரு ஸ்பெஷலான வீடியோவும் போடலாம்னு சொல்லலாம். So இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படினா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிருங்க and நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நீங்க யாரோ நம்ம Telegram groupல join பண்ணல அப்படினாலும் descriptionல இருக்க link click பண்ணி நம்மளுடைய Telegram groupல join பண்ணி உங்களுடைய doubts and questions அங்க clarify பண்ணிக்கலாம். சோ இப்போ நாம இந்த வீடியோக்குள்ள போகலாம். Initially, we in the Hero Xtreme bike complete specs ennaangiradha paathalam andha vadathila idunoda engine appdin paathana 163 cc single cylinder air cooled engine oda varudhu with fuel injection technology da indha bike oda maximum power appdin paathana 15 bhp at 8500 rpm and 14 Nm torque at 6500 rpm la produce pannudhu inge namakku 5 speed gearbox dhaan kuduthirukanga idunoda brakes appdin paathana namakku rendu variant la varudhu onnu paatha appdina single disc front la mattum dhaan disc irukku rear la drum irukku and இன்னொன்னு பார்த்தோம் அப்படினா இன்னொரு வேரியன்ட்னா dual disc ரெண்டுமே டிஸ்க் தான் and இதுல வந்து நமக்கு ஸ்டாண்டர்டா சிங்கிள் சேனல் ABS வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் வேரியன்ட்டாவே கொண்டு வந்தறாங்க. இந்த பைக்கோட சஸ்பென்ஷன் பார்த்தோம்னா ஃப்ரண்ட்ல நமக்கு டெலஸ்கோபிக் ஃபோக்கும் and rearலன்னு பார்த்தோம்னா 7 ஸ்டெப் ரைடர் அட்ஜஸ்டபிள் மோனோஷாக் சஸ்பென்ஷனா கொடுத்திருக்காங்க. சோ சூப்பரான rear சஸ்பென்ஷன் அட்ஜஸ்டபிளா கொடுத்திருந்தது ஒரு நல்ல டெக்னாலஜினே சொல்லலாம். இந்த பைக்கோட weight அப்படினு பார்த்தோம்னா 138 kg இருக்கு and இதனோட fuel tank அப்படினு பார்த்தோம்னா 12 லிட்டர்ல வருது and இதனோட wheel and tire அப்படினு பார்த்தோம்னா இங்க வந்து நமக்கு டியூப்லெஸ் வித் அலாய் வீலோட தான் வருது and இந்த பைக்கோட seat height அப்படினு பார்த்தோம்னா 793 mm ல உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இந்த பைக்கோட கம்ப்ளீட்டான டிசைன் எப்படி இருக்கும் அப்படினா ஒரு சூப்பரான டிசைன் ரகடான டிசைன் இந்த ஹீரோல இருந்து யாருமே எதிர்பார்க்காத மாதிரியான டிசைனை ஹீரோ கொண்டு வந்தது தான் அவங்க இந்த மார்க்கெட்டை பிடிக்கிறதுக்கான ஒரு சூப்பரான ஆப்ஷனாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். அண்ட் அந்த அளவுக்கு இந்த டிசைன் வந்து எல்லாத்துக்குமே பிடிக்கிற மாதிரி இருக்குது அண்டு ஒரு NS160 ஆகட்டும் ஒரு அப்பாச்சி RTR 160 4V ஆகட்டும் இந்த பைக் எல்லாத்துக்குமே வந்து சூப்பரான ஒரு காம்படிஷன் கொடுக்குற மாதிரியான டிசைனை தான் இந்த ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 160Rல ஹீரோ கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிடலாம். இங்கே அதனுடைய ஹெட்லைட் அண்ட் டெயில் லைட் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக தெரியும் அண்ட் ரொம்பவே ஒரு டிசைன் வந்து ஒரு எலகண்டான டிசைனாக இருக்கும் அண்ட் இதில் வந்து ரெண்டுமே நமக்கு வந்து ஃபுல் எல்இடி லேம்பாக கொடுத்துருக்காங்க அதுவுமே இதுக்கு வந்து மேஜர் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இப்போ நாம் இந்த பைக்கை பற்றின கம்ப்ளீட்டான ப்ரோஸ் என்ன அண்ட் கான்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம் அண்ட் ஸ்டார்டிங்காக நமக்கு ப்ரோஸ்லேருந்தே பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோஸ் என்ன அப்படின்னா இதனுடைய டிசைன் தான். ஸோ டிசைன் அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா இந்த டிசைன் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன். NS எப்படி இருக்குமோ அதுக்கு ஈக்குவலான ஒரு ரக்கடு டிசைன் தான் இந்த பைக்லேயுமே கொடுத்துருக்காங்க. எஸ்பெஷலி அந்த ஹெட்லாம் வந்து நீங்களே பார்த்தா தெரியும் உங்களுக்கு அந்த வேறு லெவலில் ஒரு சூப்பரான ஹெட்லாம் வந்து இந்த இந்தியன் மேக்கிலேருந்து கொண்டு வந்தது தான் ஒரு பெரிய சிறப்பம்சம் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அண்ட் அடுத்த ப்ரோஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இதனுடைய இன்ஜின் தான். ஸோ அஃப்கோர்ஸ் ஹீரோவோட இன்ஜின் நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஒரு ஸ்பெண்டர் ஆகட்டும் அந்த சிடி ஹண்ட்ரட் ஒரு 110 cc 125 ccலாம் அவங்க நிறைய பேர் ஓட்டியிருப்பாங்க நிறைய சேல் ஆகிற பைக் இந்தியாவில். ஸோ இது எல்லாமே தெரியும் எப்படி ஒரு ஸ்மூத்தாக இருக்கும் அதே நேரத்தில் நல்ல ஒரு பவர் இருக்குமோ அதே மாதிரியான ஒரு இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த எக்ஸ்ட்ரீம் 160Rலையுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு நல்ல பவரும் ப்ரொடியூஸ் பண்ணும் அட் த சேம் டைம்ஸ் ஒரு ஸ்மூத்தான இன்ஜின் பார்க்கப்போம் இந்த ஹீரோ எக்ஸ்ட்ரீம் ஆர்லேருந்து நான் எதிர்பார்க்குறேன். அண்ட் இதனுடைய தேர்ட் ப்ரோஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இதனுடைய மைலேஜ் தான். ஸோ அஃப்கோர்ஸ் 160 cc பைக்கில் ஒரு 50 to 55 kmpl ப்ளஸ் கிடைக்கக்கூடிய பைக் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த 160R எக்ஸ்ட்ரீம் மட்டும்தான். ஸோ அந்த அளவுக்கு இதனுடைய மைலேஜ் கேப்பபிலிட்டி எல்லாமே இந்த பைக்கில் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிடலாம். ஸோ இதனுடைய நாலாவது ப்ரோஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இதனுடைய லைட்டிங் செட்டப் தான். ஸோ ஒரு எல்இடி லைட் கொண்டு வந்திருக்காங்க 160 cc பைக்கில் அண்ட் இந்த எல்இடியுமே ரொம்ப ரக்கடாக இருக்கிறதுனால தான் இந்த ஒரு எல்இடி செட்டப்பே நான் வந்து ப்ரோஸில் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ இதனுடைய அஞ்சாவது ப்ரோஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு நல்ல ஒரு லோ காஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த 160 cc பைக் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பைக் மட்டும்தான். ஸோ சூப்பரான பவரில் சூப்பரான காஸ்ட்டில் கிடைக்கக்கூடிய பைக்கும் இந்த எக்ஸ்ட்ரீம் 160R மட்டும்தான். அண்ட் இதனுடைய ஆறாவது ப்ரோஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இதனுடைய சர்வீஸ் தான். ஸோ அஃப்கோர்ஸ் ஹீரோ வந்து இது வந்து அட்வான்டேஜஸாக எடுத்துக்கிட்டோம்னா எடுத்துக்கலாம் இல்லைன்னா விட்டுறலாம் பட் ஆனால் இது added advantages தான். இந்தியா ஃபுல்லாக உங்களுக்கு ஹீரோ வந்து அவங்களுடைய ஒரு சர்வீஸை வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் இதுவுமே நமக்கு வந்து ஒரு சூப்பரான அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிடலாம். அண்ட் அடுத்தது என்னுடைய கான்ஸ் வரலாம். எனக்கு தெரிஞ்சு இங்கே ரெண்டே கான்ஸ் தான். அண்டு இது வந்து உங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம், பட் ஆனால் இது வந்து பெரிய அளவுக்கு இதை வந்து நம்ம சொல்ல முடியாது. ஸோ அந்த விதத்தில் இதனுடைய ஃபஸ்ட்டு கான்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இதனுடைய டுவல் சேனல் ஏபிஎஸ் தான். ஸோ ஒரு 125cc நிறைய பைக்லலாம் டுவல் சேனல் கொண்டு வந்திருக்காங்க, பட் ஆனால் இது 160 கொண்டு வந்திருக்காங்க. அதே நேரத்தில் ஒரு டுவல் சேனல் கொண்டு வந்திருந்தால் நல்லாயிருக்கும், பட் ஆனால் இட்ஸ் ஏன்னா 160cc சிங்கிள் சேனல் போதுமான அளவு இருக்கும், டுவல் சேனல் கொண்டு வந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அண்ட் அடுத்த கான்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இதனுடைய அந்த ரைடிங் பொசிஷன் தான். இன்னும் கொஞ்சம் ஒரு அப்ரைட் பொசிஷனில் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஸ்மூத்தான கம்ஃபர்டபுள் ரைடு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போவுமே பைக் ஸ்மூத்தாக தான் இருக்கும், பட் அட் த சேம் டைம் வந்து எப்படின்னா ஒரு கம்ஃபர்டபுள் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு லாங் டூரிங்க்கெலாம் போகும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்னா இன்னும் லைட்டாக ஒரு அப்ரைட் பொசிஷனில் வச்சுருந்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து என்னுடைய தாட் தான். ஸோ இந்த பைக்கை நான் கம்ப்ளீட்டாக ஒரு ரைட் பண்ணிட்டு உங்களுக்கு சூப்பரான ரிவ்யூவும் வந்து இன்னும் கொஞ்சம் நாளாக நான் வந்து அப்டேட் பண்ணுவேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் மறக்காமல் செக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இந்த பைக்கை பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த பைக்கை நான் அப்பாச்சி ஆர்டிஆர் 160 4V அப்படி இல்லைன்னா NS160 கூட கம்பேர் பண்ணணுமா என்ன அப்படிங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாம் ஒரு கம்பேரிசன் வீடியோ போட்டுடலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, அண்ட் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.